உங்க அம்மா அந்த கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னு சொன்ன இப்படி ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே இல்லங்க ஐயா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வசந்தா இப்போ அவங்க மருமக தான் தம்பி இந்தாப்பா இந்த பழத்தை வச்சு உன் கடை வேலைய ஆரம்பி ஐயா என்னங்க ஐயா இது நீங்க போய் நான் பாத்துக்கறேன் ஐயா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா அதுக்கு நட்ராஜ் ஐயா தான் காரணம் அவர் எனக்கு தெய்வம் மாதிரி இல்ல இல்ல தெய்வமாவே இருந்து உதவி பண்ணாரு அவங்கள நான் நல்லா பாத்துக்குவேன் இது ஐயா மேல சத்தியம் யார் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுதோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அன்னைக்கு ஐயா கிட்ட நான் சொன்னேன் இப்போ இந்த நிமிஷம் நான் உங்க கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு என் மனசு சொல்லுது அதே மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தா இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு சுந்தரி அத தம்பி மனசுல உள்ளத பட்டுபட்டு கேட்டாரே சரிங்கக்கா நீங்க எங்களை ரெடி பண்ணுங்க நான் கடைக்கு போய் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தறேன் சரிங்க தம்பி ஒரு நிமிஷம் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு வந்துட்டு இப்படி திடீர்னு கல்யாணம்னா உங்க அம்மா உங்க வீட்ல இருக்குறவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா மாட்டாங்கடா அதனால தான் கல்யாணத்தை முடிச்சிட்டு போலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டேனே தவிர என்னமோ என் மனசுல இப்ப திடமா எடுத்த முடிவு மாதிரி அதுல எனக்கு நம்பிக்கை வரல அதுக்கு இல்ல உங்க அம்மா சம்மதம் இல்லாம கல்யாணம் நடந்தா பின்னாடி அவங்களுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அக்கா நீங்க உங்களை பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கூட்டி வந்துருங்க நான் வந்துறேன் அக்கம் பக்கத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வர சொல்லுங்க உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிங்க தம்பி அவர் இப்படி மனசுல பட்டத பளிச்சுன்னு பேசினதுனால எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிடுச்சு சொன்ன மாதிரியே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது நல்லபடியா போயிட்டு வாமா Oh.
அவரோட அம்மாவை கேட்டு அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. எனக்கும் அந்த உரத்தில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவர் ஏன் அவ்வளோ திடமான முடிவெடுத்தாருன்னு எனக்கு புரிஞ்சுது. இது என் தம்பி தோர. அம்மாவும் வசந்தாவும் எங்க? ஒரு நிமிஷம் இருக்கண்ண, வசந்தா வார்த்தை எடுத்துட்டு வர சொல்றேன். வசந்தா, இது டேய், என்ன நினைச்சிட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணோட ஜாதக பொருத்தம் பார்க்க தானே நீ போன? எதுக்காக என் தலையில இப்படி கள்ள தூக்கி போட்ட? யாருடா இவ? இவள முன்ன பின்ன நான் பார்த்தது கூட இல்ல. இவ ஒருத்தி எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிக்கிறா, அதுக்கு ஆர்த்தி ஒரு கேடா. அம்மா, என்னமா இது? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா? இப்படி அசிங்கமா வாசல வச்சு பேசிக்கிட்டு வந்ததுதான் குப்பை குளம்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் என்ன உள்ள கூட்டிட்டு போய் வாழ்த்துறது? வாசலோட தான் விரட்டி அனுப்பணும். நீ வா சுந்தரி, நம்ம உள்ள போலாம். டேய் டேய், நில்றா. உன் மனசுல என்னடா நடிச்சிட்டு இருக்க? பெத்த வேணு கொஞ்சமாவது மட்டு மரியாதை இருக்கா? இப்ப நான் என்ன சொல்லணும்? ஏன் பார்த்தா உனக்கே தெரியாதா? நான் பாட்டுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லாம எதுவோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இவ்வளவு கூட்டிட்டு வர? நீ கேள்வின்னு கேட்டா நான் பதில் சொல்ல முடியும், ஆனா நீ போடுறது கூச்சல். பதிலுக்கு நானும் அப்படி பண்ண முடியாதுமா. சரிடா, யாருடா இவ? ஜாதகம் பாக்குறேன்னு தானே போனேன். அம்மா, இது சுந்தரி. எல்லா வகையிலயும் எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பான்னு என் மனசுக்கு பட்டுச்சு, அதான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். பாத்தியாடா இவன் எப்படி பேசுறான்னு? பாத்தியா இவனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இவன் என்னடானா? சரிடா, நீ சொன்ன மாதிரி இந்த மகாராணி தான் உனக்கு எல்லா வகையிலயும் பொருத்தமானவளா இருந்தா ஏன் திருட்டு கல்யாணம் பண்ண? உனக்கு சொல்லாம பண்றோமேன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஒரு உறுத்தல் இருந்துச்சுமா. ஆனா நீ ஆர்த்தி தட்டை தட்டி விட்டு அசிங்கமா பேசி சண்டை போடுறத பாக்குறப்போ சொல்லாம பண்ணதுதான் சரின்னு படுது. ஏய், யாருடி நீ? என் புள்ளைய எனக்கு எதிராக இந்த அளவுக்கு பேச வச்சிருக்க? அம்மா, இந்த நிமிஷம் வர அவ்வளவு மருமகளா ஏத்துக்காத உனக்கு அவளை பத்தி பேச எந்த தகுதியும் இல்ல. சுந்தரியோட அப்பா தான் இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு முதலாளியா இருக்க காரணம். அவர் தந்த பணத்துல தான் நான் கடையை வாங்கினேன். இப்ப அவர் தவறிட்டாரு. அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் பொண்ணு கஷ்டப்பட்டு தவிச்சிட்டு நிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல சுந்தரியோட வாழ்ந்தா மட்டும்தான் நான் நல்லா இருப்பேன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இவதான் என் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏண்டா இவ அப்பா உனக்கு தெய்வம்னா? அவர் போட்டோவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு நாலு ஊதுபத்திய கொளுத்தி வச்சிட்டு வந்தா நான் ஏண்டா கத்த போறேன்? யாரு என்னன்னு ஒரு அளவு தெரியாம இவளோட எப்படி ஒரே வீட்டுல இருக்க முடியும்? அம்மா, நியாயமா இப்ப நீ பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் இங்க இருக்க மாட்டேன்னு சுந்தரிதான் சொல்லணும். ஆனா நீ சொல்ற அதான் உன் விருப்பம்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப வெளிய போடிங்கிற. நல்லா ரெடிமா, நல்லா இரு. நல்லா அவனை மயக்கி வச்சிருக்க. அம்மா, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு.
இதுக்கு மேல அவளோ ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உன் தெய்வ நம்பி வைத்த கழுவிட்டு இருக்கங்கற ஆங்காரத்துல பேசுறே நீ. இப்போ புரிஞ்சு போச்சுடா. இதுதான் நீ எம்மேல வச்சிருக்கிற பாசமா? நான் உனக்கு சோறு போடுறேன்னு என்னைக்குமே நினைச்சதில்லமா. அதே மாதிரி நான் உன் மேலயோ இந்த வீட்டு மேலயோ எந்த அளவுக்கு அக்கறையும் பாசமோ வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். ஆனா சண்டை போட்டே தீருவேன் நீ முடிவு பண்ணி நின்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணா நீங்க விடுங்க அண்ணா. இங்க பாருங்க பாவம் அண்ணி எப்படி பயந்து போய் நிக்கறாங்க. அம்மா அவர்தான் எல்லாம் தெளிவா சொல்லிட்டார்ல. இதுக்கு மேல ஏமா சும்மா ஏதாவது கேட்டு பிரச்சனை பண்ற. அண்ணா நீங்க அண்ணியை கூட்டி ரூமுக்கு போங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி நீங்க போங்க. அண்ணி சுந்தரி என் மாமியார் இன்னைக்கு தேதி வரைக்கும் என் மேல உள்ள கோபம் தீராமதா இருக்காங்க. வேற என்ன பண்ணுவாங்க? ஆம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி வைப்போம். நீயும் உன் மகளை வந்து கொத்திட்டு போறதுக்கா? அப்புறம் எப்படி அந்த அம்மாட்ட காலம் தள்ளீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு குறையவே தெரியாத அளவுக்கு அவர் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. இருக்காதா பின்ன? உங்களுக்காக பெத்த தாயே உண்டு இல்லைன்னு பண்ணிருக்காரு. மாமியாருக்காவது அவங்க பார்த்து வச்சு பொண்ணு அவர் கட்டிக்கல, அதனால கோபம். ஆனா வசந்தாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல. என்கிட்ட எல்லா வகையிலையும் வம்புக்கு நிப்பா. அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு. என் குழந்தனும் அவகிட்ட சரியா பேசாதது அவளோட விருப்பம் இன்னும் அதிகமாகிச்சு. இதனால என் மாமியாருக்கு நான் வேண்டாதவளாவே ஆயிட்டேன். அது சரி, இப்ப புரிஞ்சு போச்சு. நாம வேணான்னு ஒதுக்குனவன் பொண்டாட்டிய தங்கமா தாங்கினா அவளுக்கு உங்களை பார்த்த உடனே கண்ணுல மூக்குல புகை வரதானே செய்யும். நான் கூட அவ மனசுல இருந்த சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா அவ எல்லா வகையிலையும் என்னை எதிரியாத்தான் பாப்பா. என் மாமியாருக்கு அவ சொந்த அண்ணா மக வேறையா? ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் மனசு சங்கடப்படுமேன்னு நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். ஆனா நாள் ஆக ஆக அவளோட விருப்பு என்னையும் தாண்டி என் பிள்ளைங்க மேல வர ஆரம்பிச்சது. மதி பிறந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது. நான் என் பிள்ளைக்கு கட்டி வச்சிருந்த தொட்டில்ல அவ பிள்ளைய தூங்க வைப்பா. என்னடா செல்லோ, என் செல்லத்துக்கு தூக்கம் வந்துருச்சா? அழாதடா செல்லோ, அழாத அழாதமா. தூங்கலாமா? தூங்குடா செல்லும், தூங்குடா செல்லும். வேணாடா செல்லும், என் பட்டு செல்லும் தூங்குடா. அம்மா தூங்குடா, தூங்கு தூங்கு. என் குழந்தை டிகிரி படிச்சிருந்தாலும் அதை சரியா படிச்சு முடிக்கல போல. ஒழுங்கான வேலை எதுவும் அமையாம இருந்தாரு. இந்த நிலைமையில தான்
ஒரு நாள் அவர் அவர் தம்பி கிட்ட இது விஷயமா பேச ஆரம்பிச்சாரு. என்ன? இப்ப போயிட்டு இருந்த வேலையில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமானே. அந்த மேனேஜர் ரொம்ப மரியாதை குறைச்சலா நடத்துறான். வேலைக்கு போனா முன்ன பின்னதா இருக்கும். நாம தான் அனுசரிச்சு போணும். சரி, இப்ப நீ என்ன சம்பளம் வாங்குற? 1200 ரூபாய். பேசாம இனிமே நம்ம கடைக்கே வந்துரு. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? வா, வந்து கடையை பாத்துக்க. ஒரு 2 வருஷம் போகட்டும், வேற ஒரு கடையை பார்த்து நானே வாங்கி தரேன். இல்ல, அது இல்ல, நான் போய் எப்படி? ஒன்னும் தப்பில்லடா, படிச்சுட்டா என்ன கடை வைக்க கூடாதுன்னா இருக்கு. நம்ம கொள்முதல் பண்றோமே எஸ்கே மூர்த்தி, அவர் வீட்டுல தம்பிங்க புள்ளைங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க தான். எல்லாருமே சேர்ந்து தொழில் பண்றதுனாலதான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், விருதுநகர்ல இருந்து வெறும் 10,000த்தோட வந்தவர் இன்னைக்கு தியேட்டர் கல்யாண மண்டபம்னு எவ்வளவு வளர்ந்து நிக்கிறாரு தெரியுமா? உனக்கு 2 பிள்ளைங்க ஆயிடுச்சு, இன்னும் இப்படியே இருந்தா எப்படி? கடைக்கு வா, வேலையை பாரு, உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ எடுத்துக்கோ. எதுக்கு மத்தவங்க கிட்ட போய் சிரமப்பட்டுக்கிட்டு? உன் மனசுக்கு சரின்னு பட்டா நாளையில இருந்தே கடைக்கு வா. நாள் நல்லா இருக்கு மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன்மா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நித்யா குட்டி. ஏ ஏ நித்யா குட்டி, என்னடா தூங்கலையா? தூக்க வரலையா உனக்கு? தூக்க வரல? என்ன கேக்குற?